கார்த்தியான நடிப்பு நம்ம தலைவர் சொன்ன போல இருக்குது. சியான் வந்து உண்மையிலே மிரட்டி இருக்காரு கண்டிப்பா. அது வந்து ரிவீல் பண்ண விரும்பல. என்னன்னா அவர் இந்த மனுஷனோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம் படத்தை. ஒரு அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. அது வந்து சொல்லவே வேணாம். அது என்னைக்குமே மாஸ்டர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். குழந்தைங்கள இருந்து வயசான வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம். யாருமே ஒரு ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு டயலாகோ எந்த ஒரு காட்சியுமே வைக்காரு. அவதான் ஆக்டிங்ல கிங் மாதிரி. படம் வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. கார்த்தி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். விக்ரம் சார் செம்மையா செம்மையா நடிச்சிருக்காரு. வேற மாதிரி நடிச்சிருக்காரு. செகண்ட் பார்ட்டுக்கு ஐ அம் வெயிட்டிங். படம் வேற லெவலுங்க மாசு. ஒரே ஷார்ட்டா சொல்லணும்னா தியேட்டர்ல வந்து எல்லாமே படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எல்லா படத்துலயுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறிக்கிட்டே தாங்க போறாரு. அவரோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவலுங்க. எல்லா படத்துலயுமே அடுத்த ஸ்டெப் தான் போயிட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன், உழைப்புக்கு இலக்கணம் விக்ரம் சார். படம் வேற லெவல் தலைவர். குரல் தெரியுதா? விக்ரம் கலகியிருக்காரு ஸ்க்ரீன்ல பாருங்க. ஆக்டிங்னா அதான். மியூசிக் ரகுமான் கலகியிருக்காரு. மூணு மணி நேரம் போன மாதிரி தெரியல உள்ள உட்காரவங்களுக்கு. வெளியே வந்தாதான் தெரிஞ்சு மூணு மணி நேரம். அந்த அளவு நம்மள ஃபாஸ்டா கொண்டு போறோம். கதை வந்து கதைக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் லேகா இருக்கும். பட் கதைக்குள்ள செட் ஆயிட்டோம்னா சூப்பரா இருக்கு. ரொம்ப 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 ஸ்பீடாக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஒரு சீன் பை சீன் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க தியேட்டரில் வந்து பயங்கர.